வெல்கம் டு தி இஸ் எஃப்எஃப் ஸ்டோரிஸ் இது நாங்கள் வந்துணும் இன்றைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு புது எஃப்எஃப்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது வியோட எஃப்எஃப்ட் தான் நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் சைக்கோ ஹஸ்பண்ட் கேட்டிருந்தீங்க பட் வந்து நான் வீக்கு இப்போ சைக்கோ ஹஸ்பண்ட் வந்துட்டு வேணான்னு கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன் பட் வந்து நம்ம ஜிமினுக்கு சைக்கோ ஹஸ்பண்ட் பார்க்கலாம் ஓகேவா நான் வந்துட்டு வாட்பேட்டில் ரீட் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன் நான் வந்துட்டு என்ன எஃப்எஃப் போட்டாலும் அதை ட்ரான்ஸ்லேட்டட் எஃப்எஃப்னா அப்படி போடுறேன் ஓகேவா நான் வந்து திருடி அப்படிலாம் போட மாட்டேன் யாரும் கேட்கல இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் ஓகே அப்புறம் வந்துட்டு நம்ம வியோட எஃப்எஃப் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து சுகா எஃப்எஃப் போய் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அதுவும் பார்ட் ஒன் போட்டிருக்கோம் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் சொல்லப்போனால் எல்லா கதையும் நல்லாயிருக்கும் தனித்தனியாக பார்க்காதீங்க ஜின்னு சுகான்ட்டு நீங்கள் அதை கேளுங்கள் அப்புறம் வந்துட்டு ஜின்னுனால் அதை சுகா உங்கள் பயஸ்னா நீங்கள் அதை வச்சு இமேஜின் பண்ணிக்குவோம் அதில் தப்பில்லை ஓகேவா எல்லோரும் வந்து இமேஜின் பண்ணி கேளுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்கள் அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் கண்ணை மூடிட்டு கேளுங்க அப்புறம் வந்துட்டு என் தங்கச்சியோட சேனல் இருக்குது அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து எடிட்ஸ் அண்ட் எஃப்எஃப்லாம் போடுவா தமிழில் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த கதையில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீ தான் வீயோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபசர் தான் அவர் வந்துட்டு நீங்கள் படிக்கிற காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஜென்டில் மேன் எல்லாத்துக்கிட்டேயும் நார்மலாக கைண்டாக பேசுவார் அப்புறம் வந்துட்டு சொல்லித்தரதுனால நல்லா சூப்பராக தருவார் ஒரு ஆகிற ஸ்டூடெண்ட்டை கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் சூப்பராக சொல்லித்துருவார் அவர் கிளாஸ்லாம் அவங்க கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும் காலேஜே வந்துட்டு அவர் பின்னாடி தான் சுற்று ஏன்னா வந்து அவர் அவ்வளோ அழகு நேர்லேயே அவ்வளோ அழகு எஃப்எஃப்லேயும் வந்துட்டு ரொம்ப 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 அழகு ஓகேவா இந்த சார் பின்னாடிலாம் சுத்த முடியாது அவர்லாம் வந்துட்டு ரொம்ப மொக்க பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரெலாம் சொல்லி சுற்றுவாங்க அவங்களே வந்துட்டு வீ பார்த்தாங்கன்னா மனிதன் வணங்கி ஒழித்துருவாங்க அப்படிப்பட்டவர் தான் வி அவ்வளோ அழகு சரியா இப்போ வந்துட்டு உங்கள் கேரக்டரை பற்றி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு ரொம்ப 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 அழகான பொண்ணு உங்கள் காலேஜ் பியூ பியூட்டின்னு சொல்ல காலேஜ் பியூட்டி வாய் கொஞ்சம் குழந்தது மறிச்சிருங்க காலேஜ் பியூட்டி நீங்கள் தான் சரியா நீங்கள் தான் வந்துட்டு காலேஜ் பியூட்டி உங்களை பார்த்து மடங்காத பையனே இல்லை ஆனால் நீங்கள் வந்துட்டு முடியாது முடியாது நான்லாம் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மற்றவங்க முன்னாடிலாம் சுற்றிட்டுருப்பீங்க ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்ம வீமெல்லாம் அப்படிப்பட்ட கிருஷி கொட்டி கிடக்கும் அது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஃபேமஸான கேர்ள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்துட்டு ஒயன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும் ஒயன்னா யார் நேம் ஓகேவா மோஸ்ட்லி ஒயன்னை யூஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் நீங்கள் தான் யூஸ் பண்ணுவேன் எஃப்எஃப்லலாம் ஸோ ஒயன்னாக வந்துட்டு யார் நேம் ஒயன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் நீங்கள் நீங்கள் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு மேக்ஸ் அப்படிங்கிற பேர் எம்ஏஎக்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஒரு டான் குரூப் இருக்கோம் மேக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் வந்து நீங்கள் தான் ஓகேவா அது யாருக்குமே தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு அந்த குரூப்புக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்கள் அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த டான் மாதிரி செஞ்சுட்ருப்பீங்க நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீ மேலே பெரிய கரை இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு நாள் உட்காந்துட்ருக்கீங்க உங்கள் காலேஜில் உட்காந்துட்டுருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துட்ருக்கோம் அப்போ வந்துட்டு வீ வரா வீ வந்து கிளாஸ்க்குள்ளே என்ட்ரன் ஆனோன்னா எல்லோரும் வந்து விஷ் பண்ணுறீங்க விஷ் பண்ணிட்டு உட்காந்துடுறீங்க உங்களுக்கு வீயை பார்த்தோன்னே மார்னிங்லேயே வி ஃபஸ்ட்டு பெரியலேயே வி அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படியே வந்து வியை பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கீங்க அப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பொண்ணு வந்துட்டு இது மாதிரி சொல்லிட்டுருக்கான் என்னம்மா இருக்கான் பொருள் அப்படி அப்படின்னா அவன் வந்து வியை பற்றி இருக்கான் அதை வந்து உங்களால் கேட்க முடியல உங்களுக்கு வந்துட்டு பொறுக்கலை பொர்சர்ஸ் அப்படியே வந்து பொத்துக்கிட்டு வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துட்டு அவளை பார்த்து வந்து என்ன கண்டிப்பாக அவளை வந்து நம்ம இப்படி டேரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான பொண்ணு டேரெக்டாக இந்த மாதிரிலாம் குதிச்சா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அதனால் வந்துட்டு நம்ம ஸ்லோவாகவே இந்த மேட்டரை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க க்ளாஸ் முடிஞ்சிருக்கு அப்படியே வந்துட்டு வியை உயரச்சிட்டு அந்த கிளாஸை முடிஞ்சிருது அப்படியே அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்த்து இந்த மாதிரி சொல்கிறீங்க டே மச்சா ஓவராக பண்ணுறாடா ஏழாவே வந்துட்டு அவள் சைட் அடிக்கிறா சைட் அடித்ததும் இல்லாமல் அப்படிலாம் அவர் நிற்கிறாடா எனக்கு அப்படி காண்டாகடா அவளை சும்மாவே நான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு டெரராக சொல்லிட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு சரி மேக்ஸ் பார்த்துக்கலாம் மேக்ஸ் விடு மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்து உங்களோட சீக்ரெட் பிளேஸில் பேசுகிறீங்க உங்கள் சீக்ரெட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாத ஒரு பாலடைஞ்ச குடவுன் ஆமாங்க உங்கள் காலேஜுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஓரமாக ஒரு குடம் இருக்குது பாலன் பாலடைஞ்சு கிடக்குது அதை வந்துட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி யாருக்குமே தெரியாமல் உங்கள் குரூப் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இப்படியே நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து அவளை போய் மிரட்டு இந்த மாதிரி மேக்ஸ் ஆள் மேலேயே வந்துட்டு நீங்கள் எல்லாம் எப்படி வந்து மேக்ஸால்வே வந்து சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மிரட்டி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து போகிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது நீங்கள் ஃபேமஸாக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்கனால வந்துட்டு வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள பார்த்திங்கன்னா உங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து யாருக்குமே தெரியாது இவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு இவங்கலாம் வந்து ஒரு கே கேங் மாதிரி சுற்றி ரவுடி கேங்ஸர் மட்டும்தான் இவங்க எல்லாத்துக்கு தெரியும் இவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்லாம் யாருக்குமே தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் மேக்ஸு நீங்கள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் தெரியும் மற்றவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ரொம்ப அந்த ஸ்டூடெண்ட்டு ரொம்ப ஃபேமஸான கியூட்டான பியூட்டிஃபுல்லான கேர்ள் அப்படின்னு தான் தெரியும் இப்படி வந்துட்டு நீங்கள் போய் இப்படி சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சரி மறட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க அந்த பொண்ணை வந்துட்டு பாட்டுக்கு இந்த கேண்டில் லோக் வந்து நொறுக்கிட்டு இருக்கு தேதியோட அது நொறுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வர்றாங்க வந்துட்டு எந்திரே அப்படிங்கிறாங்க அந்த போல் கொஞ்சம் பயந்து எந்திரிக்குது எந்திரிச்சோன்னா என்ன மேக்ஸாலவே நீ வந்து சைட் அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெரராக கேட்குறாங்க மேக்ஸோட ஆளா யார் மேக்ஸோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாவமாக கேட்குது ஏன்னா வந்து மேக்ஸுங்கிற பேர் வந்து அந்த காலேஜ் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனால் மேக்ஸ் யாரு அப்படின்னு மட்டும் யாருக்குமே தெரியாது அவ்வளோ வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள் எல்லாருமே அப்போ வந்துட்டு உங்களோட ஒரு பாயில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் அவர் வந்துட்டு சொல்கிறாரு ஏ உனக்கு வந்து மேக்ஸோட ஆள் யாருன்னு தெரியுமா நம்ம ப்ரொஃபஸர் வீ தான் அவரவே நீ வந்து சைட் அடித்து இப்படிலாம் வரைஞ்சிச்சுக்கிற நீ எல்லாம் வந்து எப்படிப்பட்டு தெரியுமா நீ எல்லாம் வந்து எவ்வளோ வந்து அட்டி வாங்கணும்னு தெரியுமா உனையெல்லாம் வந்து மேக்ஸ் வந்து மிரட்டிவிட தான் அவர் சொல்லியிருக்கிறா இனிமேல் எவ்வளவு இங்கே வந்து மேக்ஸாவளை பார்த்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேன்டீனுக்கே வந்து நல்லா சவுண்டாக கத்திட்டு எல்லாத்தையும் வந்து மிரட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது வந்துட்டு ரொம்ப வந்து எல்லோரும் பயந்துக்கிறாங்க மேக்ஸோட ஆளா என்ன மேக்ஸ் வந்து அப்போ நம்ம ப்ரொஃபஸரவாக லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மேக்ஸ் யாருலாம் தெரியாது ஆனால் அப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னு மட்டும் தெரியும் எல்லாத்துக்கும் ஆனால் அந்த பொண்ணு யார் என்ன எப்படி இருப்பாங்கன்னா யாருமே தெரியாது சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அந்த நாள் போயிடுது உங்களுக்கு வந்துட்டு என்னடா இது நம்மால் வந்து எல்லாருமே பார்க்குறாங்களே இப்படின்னு மறக்கி விட்டோம் எனக்கு அப்புறம் பார்க்காம இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க வீட்டுக்கு போய்ட்டு இருக்க வழியில் வந்து உங்களுக்கு வந்து கால் வருது இந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா கால் பண்ணுறாங்க நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணுறீங்க கால் பிக் பண்ணி பேசுகிறீங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஜாலியாக ஆசையாக கேட்கும்போது உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு பேபினா நீ வந்துட்டு இப்போ வந்து ஹோட்டல்லாம் வந்து ஹோட்டல் பேர் சொல்லுவேண்ணா அந்த ஹோட்டலுக்கு நீ வருவியா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு நீ வந்துட்டு அப்பா எதுக்கு ஹோட்டலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சோகமாக கேட்குறீங்க உங்கள் அப்பா வந்துட்டு வாமா உனக்கு வந்து நிறைய ட்ரீட்லாம் வைக்கணும்ல அதுக்கு தான் வா வா நிறைய தரேன் சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க நல்லா பெரிய பிஸ்னஸ் இருக்குது அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அந்த ரெண்டு இதுக்குள்ளே தான் வந்துட்டுருப்பாரு உங்கள் அப்பா அந்த மாதிரியான பிஸ்னஸ் அப்படி இருக்கிற பிஸ்னஸ் மேனோட பொண்ணு தான் நீங்கள் நீங்கள் இருந்துட்டு சோறா எனக்கு ட்ரீட்டே சோறெல்லாம் நீங்கள் வாங்கி தர போகிறீங்க அதுவும் நீங்கள் எனக்கு ட்ரீட் வைக்க போகிறீங்க இதை நான் நம்பணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க உங்கள் அப்பா இருந்துட்டு மா பேபிம்மா வாமா உனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் நான் அப்படியே நாலு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்துட்டு ஆ ஐஸ்க்ரீமா சரி வர வர சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே வந்து சொன்ன ஹோட்டலுக்கு போகிறீங்க போய்ட்டு உங்கள் அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்ருக்கீங்க நல்லா குழந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அங்கே உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்ருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து வந்துட்டு ஒருத்தங்க வந்து என்னங்க பார்ட்னர் என்னங்க சமதி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது உங்கள் அப்பா இருந்துட்டு சமந்தி வாங்க சமந்தி அப்படின்னு இங்கேருந்து உங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தா அங்கே வந்துட்டு விஏ வீயோட அப்பா அம்மா மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து உங்கள் அப்பா வந்துட்டு வீயோட அப்பாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு உங்களுக்கு இதெல்லாம் கேட்டோன்னா அதிர்ச்சி வி வந்துட்டு அப்படியே வந்துருப்பார் இப்போ வீட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா வி வந்து அப்படியே வராரு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஏதோ பொண்ணு பார்க்கறது அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வி வந்து பிடிக்காம தான் வராரு அப்படியே வந்து வந்துட்டுருக்கும்போது அவங்க அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சமந்தியை வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சைட்லேருந்து சமந்தி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டை கேட்குது அப்படியே அந்த சமந்தி திரும்பி பார்த்தா ஒருத்தர் இருக்கார் அவர் பக்கத்தில் இருக்கிற

நம்ம வீக் தான் அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் இவர் தான் வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அப்பாவை காமிக்கிறாங்க வீ தான் வந்துட்டு அவனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்காங்க அப்படி வந்து இந்த மாதிரி உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோமா ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழுங்க ஏன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் டீல் மாதிரிதாம்மா இது அப்படியே பிஸ்னஸ் டீல் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் பெருசாக்கிக்கலாம் நம்ம உறவையும் வந்து பெருசாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்மா பண்ணியிருக்கோம் நீ இதுக்கு கண்டிப்பாக ஒத்துப்பீன்னு எனக்கு தெரியுமா அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு சொன்னேம்மா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு உங்கள் மனசுக்குள்ளே வந்து பட்டாம்பூச்சியோ பட்டாம்பூச்சி தான் அப்படியே வந்து ரெயின் டான்ஸ் அந்த ரெயின் மட்டும் வந்துச்சுன்னு வைங்க அங்கேயே வந்து குதி குதினு குதிச்சு ஆடிட்டுருப்பீங்க ரெயின் டான்ஸ் போடுவீங்க நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக பொங்குது நீங்கள் வந்துட்டு அப்படி சந்தோஷிட்ட போகும்போது அங்கே வந்துட்டு வீடோட அப்பா பேசுகிறாரு வி இங்கே பாரு இவர் தான் வந்துட்டு என் பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு இவளுக்கு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு வந்துட்டு இவளை பார்த்தோன்னு பிடிச்சிருந்தது ஃபோட்டோவில் பார்த்தோன்னா நல்ல பண்ண மாதிரி இருக்கிறா இவன் வந்துட்டு நம்ம காலேஜில் தான் உன் காலேஜில் தான்டா நீ வேலை செய்கிற காலேஜில் தான் வந்துட்டு மாட்டா உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு மண்டே மண்டையை ஆட்டுறீங்க மண்டே மண்டையை ஆட்டினோன்னு அவர் வந்துட்டு ஓ அப்படி தெரியுமா அப்போ வந்து எங்களை விட உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கோங்க உனக்கு பிடிக்கணும் ஏற்றி தான் நான் இதை அரேஞ்ச் பண்ணேன் எனக்கு வேற வயசாகிட்டே போகுது இந்த கம்பெனி வேற பார்த்துக்கிற கார்டு இல்லை அதனால்தான் பா கொஞ்சம் பிஸ்னஸையும் வளர்த்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் வளர்த்துக்கலாம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அப்பா வந்து வியை பார்த்து எமோஷ்னலான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு வீக்கு வந்துட்டு ஐயோ இந்த அப்பா அம்மா வேறு எமோஷனலாக பேசி பேசியே மனசை கரைச்சிட்றாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க வீக்கு வந்து இதில் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து இருக்கீங்க வீக்கும் நம்மளே ரொம்ப பிடிக்கும் நம்மளை வந்து கல்யாணம் பண்ண சொன்னோன்னா வீக் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பீங்க அப்போ என்ன பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தனியாக பேச சொல்கிறாங்க அப்புறம் நீங்களும் வந்துட்டு எழுந்திரிச்சு நீங்களும் வியூ வந்து எந்திரிச்சு ஒரு ஒரு கொஞ்சம் ப்ரைவேட்டான ஒரு பிளேஸ்க்கு போய் பேசியிருக்கீங்க வீ வந்து கேட்குறாரு இந்த மாதிரி வந்துட்டு இந்த கல்யாணத்தில் உனக்கு ஏதாவது சமதம் இல்லை ஆட்சி பணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏதோ நீங்கள் வந்துட்டு அப்படின்னு தங்கி தங்கி சொல்லும்போது வீ வந்து சொல்கிற காமிச்சிடறாரு இந்த மாதிரி எனக்கு இதை கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை என்னை வந்து வற்படுத்தி தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க சும்மா பொண்ணை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்து இங்கே பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்லிடுறாரு இதை கேட்டோன்னே உங்கள் மனசையே உடஞ்சி போயிடுச்சு நீ வந்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறீங்க என்ன வி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா அவளை விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாது அவள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படியே அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரியே வச்சுக்கலாம் நீ வந்து என் கூட இரு கொஞ்சம் வருஷம் இவங்க அது அதுக்குள்ளே வந்து இவங்களை மாற்ற முடியுதான்னு நான் பார்க்குறேன் அப்படி மாற்ற முல்லையினாலும் பரவாயில்ல கொஞ்சம் வருஷமாக இவங்க சந்தோஷமாக இருந்துக்கிட்டோம் நம்ம அப்படியே சும்மா சும்மா வெளியே மட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்துக்கலாம் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நானே ஒன்று டிவர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்குள்ள அப்படியே தீ வந்து அனல் பறக்குது அப்படியே கோபமாகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறீங்க இங்கே பாரு நீங்கள் என்னை பிடிக்கலன்னு கூட நான் விட்டுருப்பேன் ஆனால் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது அது இருக்குது இது இருக்குது உனக்கு நானே கல்யாணம் பண்ணி கேட்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பத்தியா வாயிலே குத்துணும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சாரி கடுப்பில் வந்து மனசு கூட நினச்சிட்டு இருக்கீங்க அவரை வந்துட்டு இப்படி சொல்லிகிட்டே இருக்காரு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் கேட்க முடியாமல் கேட்டிருக்கீங்க என்ன பண்ணி தொலையிறது அப்படின்னு மனசுகளை நினச்சிட்டு அப்படி கேட்டிருக்கீங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கேட்குறாரு இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நீ வந்து வேணாம்னு சொல்லிடுறியா இல்லை வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வந்து நார்மலாக இருந்துக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு நீங்கள் வந்துட்டு கல்யாணமே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறீங்க ஒன்றுமே பேசாமல் அவர் வந்துட்டு என்னடா இவர் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவரும் வந்துட்டு சரி விட்டுட்டார் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிடுறீங்க ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு ஓகேன்னு சொல்லிடுறீங்க உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அவர் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேர் உங்கள் உங்கள் காலேஜில் தான் படிக்கிறான் அந்த பொண்ணும் அந்த பொண்ணு இவரும் வந்துட்டு த்ரீ இயர்ஸாக லெவ் பண்ணுறாங்களாமா இவர் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பார் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது தான் இவர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பார் அதுலேருந்து உங்களோட செட்டிலேயே ஒரு பொண்ணு இருக்கா அவள் பார்க்குறதுக்கு வந்துட்டு உங்களை விட சுமாராக தான் இருப்பாள் அவள் வந்துட்டு என்ன எப்படி சொல்கிறது ரொம்ப 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 நல்லா படிப்பா என்ன சொல்கிறது டாப்பர் அதனால் வந்துட்டு அப்படியே பேசி பேசி அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருப்போம் போகிறதுக்கு நீங்கள் வந்து டாப்பர் இல்லை பட் வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்த் ரேங்க் அந்த மாதிரி வந்துடுவீங்க பார்க்கறதுக்காக ஃபிஃப்த் ரேங்க்கு நல்ல குணம் மாதிரி ஓகே அந்த மாதிரி தான் இருப்பீங்க எல்லாத்து முன்னாடியும் ஆனால் வந்துட்டு அவருக்கு உங்களுடைய ஏன் தெரியல உங்கள் மேலே அவர் அட்ராக்டாக இருக்க மாட்டார் உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாக இருக்குது அந்த புள்ளை ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து அந்த நாள் போயிடுது அதுக்கடுத்த நாள் வந்து காலேஜ்க்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து அந்த பிள்ளையை போய் மிரட்டுங்க இந்த மாதிரி மேக்ஸோட ஆளையே வந்துட்டு அவள் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து முன்னாடி வச்சு அவமானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாழ்த்தையும் அழுத்தி அழுத்தி சொல்கிறீங்க இந்த மாதிரி அவரை கண்டிப்பாக நீங்கள் அவமானப்படுத்தி ஆகணும் அவள் வந்து நிம்மதியாக தூங்கக்கூடாது அந்த நைட்டு அவள் எப்படி வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பொலம்பி தள்ளி அவளை வந்து சும்மாவே விடக்கூடாதுன்னு பிளான் போடுறீங்க இப்படி வந்து நீங்க கோபமான டைலாக்லாம் சொல்லிருக்கீங்களா இதுக்கப்புறம் என்ன ஆச்சு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதாவது அடுத்த பாட்டில் பார்க்கலாம் அடுத்த பாட்டு வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துருவோம் நான் எல்லா இதுலேயும் டெயலாக் இப்படியாவது இருக்கேன் எனக்கு எப்போ போட்டுடுனே தெரியாது ஏன்னா நான் இன்னும் வீடியோஸ்லாம் நிறையா ரெடி பண்ணணும் ரெடி பண்ண முடிச்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி சீக்கிரமாக வந்துடும் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ வந்துடும் அது வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வந்து நல்லா படிங்க ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி நான் மாஸ்க்லாம் போட்டு சுற்றுங்க சரியா நீங்கள் மாஸ்க் கட்டி விடாதீங்க சானிடைசர் போடுங்க வாய் முக்கெல்லாம் தொட்டுகிட்டே இருக்காதீங்க இதுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து சேஃப் சேஃப் அண்ட் ஹெல்த்தி பாய் பாய் ஆர் மீன்ஸ் பாய்